வணக்கம் இந்த வீடியோல ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்களை காட்டு மிருகங்கள் தாக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க போறோம் சபரிமலை கோவில் இருக்கிறது பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளே தான் அந்த மலங்காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போகிறப்பவே ரொம்ப நல்லா தெரியும் எந்த மேட்டில் இருந்து வேணும்னாலும் எந்த புதருக்குள்ளே இருந்து வேணும்னாலும் எந்நேரமும் நேரமும் மிருகங்க நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் ஆனால் கூட்டம் கூட்டமாக நம்ம போகிறதுனால நமக்கு இப்பெல்லாம் அம்பிட்டு பயமாக தெரியல அது போக ராத்திரியில் கூட இப்ப நிறைய லைட்ஸ் போட்டு நமக்கு பளிர்னு வெளிச்சம் கிடைக்குது ஆனா ஒரு நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னால பக்தர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க சின்ன பாதையும் கிடையாது வந்தா பெரிய பாதையை தான் வந்தாகணும் இப்ப வர்ற அளவுக்கு பக்தர்கள் கூட்டமும் அப்பெல்லாம் கிடையாது ஒரு குருசாமி கூட சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வர்றதே ரொம்ப பெருசு பாதை வேற இன்னும் கரடு முரடா இருந்திருக்கும் கம்பேரட்டிவ்லி மிருகங்களுடைய நடமாட்டமும் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும் ஒத்த புலி வந்தால் கூட பத்து பேரை சாட்சி போடுவோம் நம்ம நூறு இரநூறு பேர் இப்போ இருந்தால் கூட ஒரு ஆளை புளி அடித்து காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போச்சுன்னா நம்மெல்லாம் செதறி ஓடுவோமே தவிர அந்த புளி கூட போய் மள்ளு கட்டி அந்த ஆளை காப்பாற்ற மாட்டோம் அப்படி இருக்கும்போது படு பயங்கரமாக இருந்த அந்த வனாந்தரத்தில் காலங்காலமாக பெருசாக எந்த மிருகங்களோட தொல்லையும் இல்லாமல் சாமிகள் மாலை போட்டு எப்படி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பெரிய டவுட் வரும் எப்பா ஐயப்ப சாமியோட வாகனமே புலிதானப்பா அது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லலாம் அது சரிதான் ஆனா நல்ல சாமிய ஒன்றும் செய்யாது டூப்ளிகேட் சாமிய நம்ம என்னதான் ஐயப்ப மேல பக்தி வச்சிருந்தாலும் மாலை போட்டு விரதம் இருந்தாலும் எத்தனை சாமி மாறு சிகரெட்டு குடிச்சு பார்த்துருக்கோம் சில சாமி அம்பிட்டு பக்தியாக பக்தியா இருப்பாங்க பஜனை பாடுவாங்க குருசாமியா கூட இருப்பாங்க ஆனா விரத காலம் முழுசா ஐயப்பனுக்கு பயந்து நடந்துட்டோமான்னு பார்த்தா அங்கங்கே நிறைய தப்பு பண்ணிருக்கோம் எனக்கு சூப்பர்வைசரா இருந்த ஒரு சாமி கூட மாலை போட்டுக்கிருவார் ஒரு வாரம் கடுமையா இருப்பாரு அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன்டா தம்மு தண்ணி எல்லாம் விட்டுட்டேன் அப்படிம்பாரு சோ இது மனித இயல்பு எல்லாரும் கரெக்டாக வரதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சாமிகள் எல்லாம் வந்தா புளி கரடி காட்டெருமை இதெல்லாம் சும்மா விடுமா நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாலையும் இப்படிப்பட்ட சாமி இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த தீங்கும் நடக்காம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் இருந்துச்சு அதனால தான் பழைய குருசாமிகளுக்கெல்லாம் தனிப்பட்ட கூடுதலான மரியாதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சரி புலி வந்து நின்னா குருசாமியால மட்டும் என்ன செய்ய முடியும்னு கேட்டா முடியும் சுத்தம் இல்லாம மலை மேல ஏறி வந்தால் தானே நம்மள புளி அடிக்கும் அதனால எருமேலையை தாண்டி நாலாவது கிலோமீட்டர்ல பேரூர் தோடுங்கிற இடம் வரும் இந்த பேரூர் இருந்து தான் பெரிய பாதை மலையேற்றமே ஆரம்பம் இனி வரப்போறது பூராமே தான் சோ இந்த இடத்த தாண்டி வந்தா சரியா விரதத்தை கடைபிடிக்காத சாமிமாருக்கு பல சோதனைகள் வரும் கண்ணுக்கு தெரிஞ்ச மிருகம் மட்டும் கிடையாது வன தேவதைகளும் பூதகணங்களும் வாசம் செய்யக்கூடிய பகுதி இந்த காட்டுப்பகுதி ஐயப்ப சாமிமார்களோட கடுமையான விரதத்துடைய மகிமைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த மிருகங்களும் தேவாதைகளும் நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கு சோ இந்த செக் பாயிண்ட்ல வச்சு ஒரு பில்டரிங் ப்ராசஸ் நடக்குது நூறு வருஷத்துக்கு முன்னால எல்லாம் இங்க ஒரு மகா பெரிய குருசாமி மாலை போட்டு இருமுடி கட்டி வந்திருக்கிற எல்லா சாமிமார்களும் இந்த மகா பெரிய குருசாமி முன்னால போய் நின்று ஏறுறதுக்கு உத்தரவு கேட்கணும் அவர் மனங்குழுந்து விபூதி அள்ளி கையில கொடுத்தாதான் அதுக்கு மேல நம்மளால மலை ஏற முடியும் அவர் அதை பண்ணாம நம்ம தலை இருக்கிற இருமுடியை வாங்கி வச்சுக்கிட்டாருன்னா நம்ம கடைபிடிச்ச விரதத்துல ஏதோ குத்தம் குறை இருக்குன்னு அர்த்தம் அதனால மலை ஏறுறதுக்கு கூட வந்த மத்த சாமிகளுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம வீட்டை பார்த்து கிளம்பிட வேண்டியதுதான் அந்த வருஷம் மலை ஏற முடியாது இப்படித்தான் ஆள் இருந்த காலங்களில் பக்தர்களோட எண்ணிக்கை இருந்த அந்த பழங்கால கட்டத்துல உண்மையான கடும் விரதம் இருக்கிற சாமிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காம இருந்துச்சு எண்ணூறுகளின் கடைசியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் இந்த மகா பெரிய குருசாமியா உட்கார்ந்து சாமிகளை பில்டர் பண்ணக்கூடிய அந்த வேலையை பார்த்தவர்தான் வலிய வெளிச்சப்பாடு அதாவது பெரிய குருசாமி பெரிய ஐயப்பன் அருள் இறங்கி குறி சொல்லக்கூடிய சாமின்னு வச்சுக்கலாம் அவர் பேரு கழக்காடு அப்பு ஐயர் அவரோட வரலாற அவரோட அருமை பெருமைகளை முன்னால ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் இப்போ தொடர்ச்சியா அவரோட காலகட்டத்துக்கு அப்புறமா வந்த வெளிச்சப்பாடுகளை பத்தி அதாவது மகா பெரிய குருசாமிகளை பத்தி பார்க்க போறோம் அவங்க எப்படி ஐயப்பனால வெளிச்சப்பாடா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்துச்சுன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷத்துல முதல் வெளிச்சப்பாடு அப்பு ஐயர் காலமாகிறாரு இவருக்கு அடுத்தபடியா அடுத்த வெளிச்ச பாட்டா யாரு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்துச்சுன்னு சொல்லப்படுது அந்த சமயத்தில் அடுத்த வெளிச்ச பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சபரிமலை சன்னிதானத்திலேயே ஒரு நிகழ்ச்சி நடக்குது மகரஜோதி மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் அப்ப ஐயப்பனுடைய சன்னிதானத்துல கருவறைக்குள்ள பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த மேல் சாந்திக்கு அருள் வந்து அவரு ஐயப்ப சாமியுடைய கழுத்துல இருந்த ஒரு மாலையை தூக்கிக்கிட்டு கூட்டத்துக்குள்ள ஓடி வராரு அப்படி ஓடி வந்து அங்க கூடியிருக்கிற எத்தனையோ பக்தர்கள் இருக்கும்போது ஒருத்தருடைய கழுத்துல அந்த மாலையை அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற மேல் சாந்தி போடுற சொல்லப்படுது தன்னிலையே மறந்து தன்னுடைய சுயநினைவே இல்லாம ஐயப்பனுடைய அருள் வந்து இறங்கி இப்படி ஒருத்தர் கழுத்துல மாலையை போட்டாரே அவர்தான் அடுத்த அடுத்த வெளிச்சப்பாடு முடிவு பண்றாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவரு ஒரு தமிழ் குடியைச் சேர்ந்த பிராமணர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவருடைய பேரு அனந்த கிருஷ்ண ஐயர் இந்த அனந்த கிருஷ்ண ஐயர் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் காணிக்கைகளை சபரிமலை கோயில்ல எழுதப்படாத எத்தனையோ அதிகாரங்கள் அவர்கிட்ட இருக்கு ஐயப்ப சாமியால தேர்ந்தெடுக்கப்பட்டவரு அதுக்கப்புறமா மேல் சாந்தியாலையும் தந்திரிகளாலையும் வணங்கப்பட்டு பஸ்மகுலம் குளத்துல நீராட வைக்கப்பட்டு அவர் அமர்ந்து குறி சொல்றதுக்காக சபரிமலை மண்டபத்துல எந்நேரமும் ஒரு பலகையை

இந்த சாமி ஐயப்ப சாமிக்கான சேவைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தெய்வத்தோட போய் கலந்துடுறாரு அதுக்கப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்டவரு கொட்டாரக்கரை ஹரிஹர ஐயர் சொல்லக்கூடியவர் இவரும் பக்தர்கள் கிட்ட எந்த காணிக்கையும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாரு நிறைய பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருந்தாரு சபரிமலை மிகப்பெரிய காடா இருந்ததுனால எல்லா பக்தர்களும் பாதுகாப்பா போய் வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா செயல்படுவாரு பல நேரங்களில் பக்தர்களுக்கு பின்னால வரக்கூடிய விபத்துகளை ஆபத்துகளை பத்தி முன்னாலேயே சொல்லி நிறைய பேரை காப்பாற்றவும்

ஆழி வளர்க்கப்பட்டிருந்தப்ப அந்த நெருப்புக்குள்ள ஒரு பெரிய இரும்பு செங்கலியை எடுத்து போட்டு வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த ஹரிஹர ஐயர் வரக்கூடிய அவருடைய பாதையில போட்டு வைப்போம் அதுல அவர் மிதிச்சு துள்ளி துடிக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணி பாப்போம்னு பார்த்திருக்காங்க ஆனா இதையெல்லாம் ஐயப்ப சாமி அவருக்கு முன்னாலேயே சொல்லிட்டாருனோ ஹரிஹர ஐயர் அப்படி கொதிச்சுக்கிட்டு இருந்த அந்த சங்கிலியை கையால் எடுத்து அவருடைய கழுத்துக்கு மேல மாலையா போட்டுக்கிட்டு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாருன்னு சில பேர் சொல்றாங்க இப்படி கொட்டாரக்கரை ஹரிஹர ஐயருக்கு அப்புறமா கடைசியாக வந்தவர் தான் பாஸ்கர ஐயர் இவர் தான் சபரிமலை கோயிலுடைய கடைசி வெளிச்சப்பாடா இருந்தாரு இவருடைய காலத்துக்கு அப்புறமா எந்த வெளிச்சப்பாடுகளும் அங்கீகரிக்கப்பட்டவங்களா சபரிமலையில உருவாக்கப்படல இப்படி ஹரிஹர ஐயருடைய காலத்துக்கு அப்புறமா அடுத்த வெளிச்சப்பாடா வர்றதுக்கும் சரியான போட்டி இருந்திருக்கு அந்த சமயத்துல எல்லாரும் ஏற்கனவே பிளான் பண்ணி ஒருத்தரை வெளிச்சப்பாடா அறிவிச்சிடலாம் அப்படின்னு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்கு முன்னால அவர் நிக்க வச்சிருக்காங்க இப்போ கோயிலுக்குள்ள இருந்து ஒருத்தர் அவருக்கு சாமியுடைய அருள் வந்த மாதிரி ஆடி சாமியுடைய கழுத்துல இருந்து ஒரு மாலையை தூக்கிட்டு வந்து இந்த எதிரில ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவருடைய கழுத்துல போட வராரு அப்படி ஓடி வரும்போது ஐயப்ப சாமி அதுக்கு தடுதல் பண்ணி அப்படி மாலையை எடுத்துக்கிட்டு ஓடி வரக்கூடியவருடைய காலை தட்டி விட்டு கோயிலுடைய கருவறையுடைய படியிலேயே அவருடைய தலை அடிபட்டு மயக்க நிலைமைக்கு போயிடறாரு அதுக்கப்புறமா அதே நேரத்தில் கருவறைக்குள்ள இருந்த ஒரு சாந்திக்காரனுக்கு அருள் வந்து அவர் ஐயப்பனுடைய மாலை

நிக்காம ஓடுவாரு அதுவும் வழிய பார்த்துக்கிட்டே ஓட மாட்டாரு வானத்தை பார்த்துக்கிட்டே சாமியுடைய அருள் இறங்கி ஓட்டமா ஓடுவாருன்னு சொல்றாங்க அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தவங்க இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியலன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் கடைசி வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறமா ஐயப்ப சாமி கூட சேர்ந்துட்டாருன்னு சொல்லப்படுது இந்த காலத்துல எல்லாமே அவசரம் போச்சு ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு அவரை பார்க்க போறோம் நமக்கெல்லாம் எந்த தடையும் போடாம ஐயப்ப சாமி அவரை பார்க்கறதுக்கு நம்ம மக்களா ரொம்ப சுலபமா இப்ப வழி விட்டுக்கிட்டு இருக்காரு அதனால ஐயப்ப சாமிக்கு என்னன்னைக்கு நம்மளா நன்றி சொல்லுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் தொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க நன்றி வணக்கம்